ஒடிசா முதல்வரின் தனிச்செயலாளர் பொறுப்பில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த வி கே பாண்டியன் IAS தற்போது அம்மாநில கேபினெட் அமைச்சர் அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டுள்ளார். இது தொடர்பாக ஒடிசா மாநில கூடுதல் தலைமைச் செயலாளர் சுரேந்திரகுமார் வெளியிட்டுள்ள அரசு உத்தரவில் மாற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் 5D டிரான்ஸ்ஃபர்மேஷனல் இனிஷியேட்டிவ் திட்டம் மற்றும் நவீன் ஒடிசாவின் தலைவராக வி கே பாண்டியன் நியமிக்கப்படுகிறார். இந்த பதவி கேபினெட் அமைச்சருக்கு இணையான பதவி. இனி அவர் முதல்வருக்கு கீழ் நேரடியாக பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கின் தனிச் செயலாளரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவருமான வி கே கார்த்திகேய பாண்டியன் IAS பணியிலிருந்து நேற்று விருப்ப ஓய்வு பெற்றார். மத்திய அரசு அவரது ஓய்வுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வி கார்த்திகேய பாண்டியன் 2000 ஆண்டு பேட்சை சேர்ந்த ஒடிசா கேடர் IAS அதிகாரியாக தேர்ச்சி பெற்றார். 2002 ஆண்டு அம்மாநிலத்தின் கலஹண்டி மாவட்டத்தில் துணை ஆட்சியராக நியமிக்கப்பட்டார். பின்னர் அங்கு பல்வேறு மாவட்டங்களில் ஆட்சியராக பணியாற்றியுள்ளார். கடந்த 2011 ஆண்டு முதல் நவீன் பட்நாயக்கின் தனிச் செயலாளராகவும் அவரது வலதுகாரமாகவும் இருந்து வருகிறார். ஒடிசா அரசாங்கத்திலும் ஆளும் கட்சியான பிஜு ஜனதா தள நிர்வாகிகள் மத்தியிலும் நவீன் பட்நாயக் அடுத்த இடத்தில் மிகுந்த செல்வாக்கு மிகுந்த நபராக கார்த்திகேய பாண்டியன் வலம் வருகிறார். கடந்த அக்டோபர் 20 விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்த அவருக்கு நேற்று அக்டோபர் 23 மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நவீன் பட்நாயக் ஆலோசனையின் பெயரிலேயே அவர் விருப்ப ஓய்வு பெற்றதாகவும் விரைவில் அவர் முழுநேர அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள ஒடிசா சட்டமன்ற தேர்தலிலும் அவர் களமிறங்கலாம் என்று பிஜு ஜனதா தளம் கட்சியில் உள்ள முக்கிய தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி பிஜு ஜனதா தளம் கட்சியில் அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும் பலரும் கருதுகின்றனர். சமீபத்தில் நவீன் பட்நாயக் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மற்றும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆகியோரை சந்தித்த போது 3வது நபராக வி கார்த்திகேய பாண்டியன் மட்டுமே இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாண்டியனின் ஓய்வு குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி சப்தகிரி உகாலா, அடுத்த தேர்தலுக்கு முன்பு ஒடிசாவின் முதல்வராக பாண்டியன் பதவியேற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று கூறியுள்ளார். அரசியலில் இறங்குவதற்காகவே பாண்டியன் தனது பணியை ராஜினாமா செய்துள்ளார் என்று பாஜக விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக பேசியுள்ள ஒடிசா பாஜக தலைமை கொடரா மோகன் மஜி, இப்போது அவரால் IAS முகமுடியும் இல்லாமல் வெளிப்படையாக அரசியல் செய்ய முடியும், ஆனால் அவரை ஒடிசா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார்.